தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் சசிராஜ் எஜுகேஷன்லேருந்து பேசுவது உங்கள் சிவா டிஎன்பிஎஸ்சி படிக்கக்கூடிய மாணவர்களுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு புக்கில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் எல்லாமே அது முக்கியமான ஹைலைட் பாயிண்ட்ஸ் எல்லாமே ஒவ்வொரு லெசனுக்குள்ளே இருக்கிறது ஒரு பிடிஎஃப் மாரி நான் வந்து தனியாக வந்து ரெடி பண்ணி எடுத்து நான் உங்களுக்காக கொடுத்துருக்கேன் சரிங்களா எடிட் பண்ணி எடிட் பண்ணி கொடுத்துருக்கேன் பாக்ஸில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் அப்புறம் இந்த உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிற அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே சரிங்களா அந்த வகையில் நம்ம இப்போது ஹிஸ்ட்ரி அதாவது எயித்து ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய ஹிஸ்ட்ரி லெசனை வந்து ஃபாஸ்ட் பார்த்து முடிச்சிட்டோம் நம்ம அது இப்போ வந்து புவியியல் ஜியாகிரஃபி அந்த டாப்பிக்கில் ஃபஸ்ட்டு லெசன் வந்து பார்க்க போகிறோம் பாறை மற்றும் மண் அப்படிங்கிற அந்த லெசனுக்கான முக்கியமான இன்ஃபர்மேஷன் வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா இதுக்கான டீச்சிங் வீடியோ எல்லாம் எப்போ போடுவீங்க சார் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்கலாம் அதுக்கான டீச்சிங் வீடியோலாம் நம்ம கூடிய சீக்கிரத்தில் வந்து போடுவோம் சரிங்களா இப்போ முக்கியமான ஹைலைட் பாயிண்ட் பாயிண்ட் மட்டும் நம்ம எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கோம் சரிங்களா பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோஸ் வந்து பா போட்டுருக்கும் அதோடய லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த வீடியோவோட பிடிஎஃப் லிங்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன் வேணுங்கிறவங்க பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா அது மட்டும் இல்லாமல் நம்ம டெலிகிராம் சேனல் வந்து புதுசாக க்ரியேட் பண்ணியிருக்கும் அதில் வந்து விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க டிஎன்பிஎஸ் ரிலேட்டடாக இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுவும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் கொடுத்துருக்கேன் சரிங்களா சரி ஓகே இப்போ இந்த லெசனுக்கான முக்கியமான இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் பாருங்கள் பாறையியல் என்பது பு மண்ணியலனுடைய ஒரு பிரிவு ஆகும் இது பாறைகள் ஆய்வுடன் தொடர்புடையது அதாவது பாறையியல் அப்படிங்கிறது பெட்ரோலஜி என்ற சொல் கிரேக்க மொழியிலிருந்து பெறப்பட்டது கொஸ்டின் வந்து கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா பெட்ரோலஜி அதாவது பாறையல் அப்படிங்கிற சொல் வந்து எந்த லாங்குவேஜ்லேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு கொஸ்டின்னு கேட்டாங்கன்னா கிரேக்கம் கிரேக்க லாங்குவேஜ் சரிங்களா பெட்ரஸ் என்பது பாறைகளையும் லோகோஸ் லோகோஸ் என்பது அதை பற்றி படிப்பை வந்து சொல்லக்கூடியது சரிங்களா பெட்ரஸ் அப்படிங்கிறது நோட் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா அடுத்த இன்ஃபர்மேஷன் பாருங்கள் பாறைகள் வந்து எத்தனை வகைகளாக இருக்குது எத்தனை பிரிவு இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க மூணு வகையாக இருக்குது என்னென்ன என்னென்ன பாறைகள் தீப்பாறைகள் படிவு பாறைகள் அப்புறம் உருமாறிய பாறைகள் அப்படிங்கிற மாதிரி மூணு வகையாக இருக்குங்க அதுக்குள்ளே இந்த தீப்பாறைகள் அப்படிங்கிறது இதுக்குள்ளே ரெண்டு வகையாக இருக்குது என்னென்ன உருமாறிய சாரி ஊடுருவிய தீப்பாறைகள் அப்புறம் வெளிப்புற தீப்பாறைகள் அப்படிங்கிற அப்படிங்குற மாதிரி இதில் ரெண்டு ரெண்டு வகையாக இருக்குது அடுத்தது படிவு பாறைகள் இதில் ரெண்டு வகையாக இருக்குது கரிம படிவு பாறைகள் அப்புறம் கனிம அப்படி இல்லைனா ரசாயனம் அப்படி இல்லைன்னா பௌதிக படிவு பாறைகள் இதுக்கு வந்து ஒரு மூணு பேர் கொடுத்துருக்காங்க சரிங்களா இதுவும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தது பாருங்கள் உருமாரிய பாறைகள் இதில் வந்து டூ டைப்ஸ் இருக்குது என்னென்னா அது வெப்ப உருமாறிய பாறைகள் இது ஒன்று அடுத்தது இயக்க உருமாறிய பாறைகள் இது ரெண்டுமே சரிங்களா நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தது பாருங்கள் இன்னொரு பாக்ஸில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் இக்னியஸ் என்ற சொல் லத்தின் மொழியிலிருந்து பெறப்பட்டது இக்னியஸ் அப்படிங்கிறது தீ என்று பொருள்படும் சரிங்களா ரொம்ப முக்கியமானது தீ அப்படிங்கிறது லத்தீனில் எந்த வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா இக்னியஸ் அப்படிங்கிற சொல் வந்து யூஸ் பண்ணுவாங்க லத்தின் லாங்குவேஜ் சரிங்களா கொஸ்டின் கேட்பாங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தது பாருங்கள் இத்தாலியில் உள்ள மவுண்ட் வெசூவியஸ் அப்புறம் மவுண்ட் ஸ்டாம்போலி மற்றும் மவுண்ட் எட்னா ஹவாய் தீவுகளில் உள்ள மவுண்ட்லால் லோவா மற்றும் மௌனாக்கியா ஆகியவை உலகினுடைய முக்கியமான செயல்படும் எரி எரிமலைகளாகும் இது ரொம்ப முக்கியமானது சரிங்களா உலகத்தில் வந்து முக்கியமாக செயல்படக்கூடிய எரிமலை எரிமலைகளில் கீழ் கண்டவற்றல் எது அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்டு கொஸ்டின் கேட்டு இதில் வந்து எதாச்சும் ஒன்று கொடுத்து வச்சுருவாங்க சரிங்களா மற்ற மூணு வந்து வேறு ஏதாச்சும் கொடுத்து வச்சுருவாங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து பாருங்கள் படிவு பாறைகள் நிலக்கரி எண்ணெய் மற்றும் இயற்கை வாயு போன்ற இயற்கை வளங்கள் உருவாக முக்கிய ஆதாரமாகும் ரொம்ப முக்கியமானது படிவு பாறைகள் வந்து நிலக்கரி எண்ணெய் மற்றும் இயற்கை வாயு இது எல்லாமே வந்து இந்த படிவு பாறைகள்லேருந்து நம்மளுக்கு கிடைக்கிது சரிங்களா அடுத்தது பாருங்கள் உலக அதிசயங்களில் ஒன்றான இந்தியாவில் உள்ள தாஜ்மஹால் அப்படிங்கிறது உருமாறிய பாறையிலிருந்து உருவான வெள்ளை பழுங்கு கற்களால் கட்டப்பட்டது இதுவும் கொஸ்டின் கேட்பாங்க சரிங்களா தாஜ்மஹால் உலக அதிசயங்களில் ஒன்றாக இருக்கிறதுனால தாஜ்மஹால் அப்படிங்கிறது எந்த பாறையில் வந்து கட்டியிருக்காங்க அப்படிங்கிறது கொஸ்டின் கேட்பாங்க உருமாறிய பாறையிலேருந்து கட்டியிருக்காங்க சரிங்களா அடுத்து பாருங்க ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் அஞ்சாம் நாள் உலக மண் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது சரிங்களா நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஒவ்வொரு வருஷம் வந்து மண்ணுக்குன்னு தனியாக ஒரு நாள் வந்து நம்ம கொண்டாடுறோம் செலிப்ரேட் பண்ணுறோம் அதுதான் வந்து டிசம்பர் அஞ்சு சரிங்களா நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து பாருங்கள் குவாட்ஸைட் மற்றும் சலவை கற்கள் பொதுவாக கட்டுமான மற்றும் சிற்ப வேலைப்பாடுகளுக்கு பயன்படுத்தப்படுகிறது கற்கள் வந்து பரவலாக அழகான சிலைகள் அலங்கார பொருட்கள் கோலை அப்புறம் சிறிய பரிசு பொருட்கள் தயாரிப்பு பயன்படுகின்றன கற்களுடைய துகள்கள்லேருந்து நெகிழி அதாவது பிளாஸ்டிக் காகிதம் போன்ற பொருள்கள் உற்பத்தி செய்ய பயன்படுகிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா பிளாஸ்டிக் அப்படிங்கிறது எதுலேருந்து தயாரிக்கிறாங்க சலவை கற்கள் இதை வந்து யூஸ் அதுக்கு அந்த பிளாஸ்டிக் தயாரிக்கிறதுக்கு பயன்படுது சரிங்களா அடுத்தது பாருங்கள் மண்ணினுடைய கூட்டு பொருட்கள் என்னென்ன இருக்குது மண்ணில் சரிங்களா என்னென்ன பொருட்கள் இருக்குது அப்படிங்கிறது பாருங்கள் காற்று அப்படிங்கிறது இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் இருக்குது சரிங்களா மண்ணில் வந்து காற்று வந்து எவ்வளோ சதவீதம் இருக்குது அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க இருபத்தஞ்சு அதேமாதிரி தாது பொருட்கள் அது வந்து நாற்பத்தஞ்சு பர்சன்டேஜ் இருக்குது அடுத்தது தண்ணீர் தண்ணீர் வந்து எவ்வளோ இருபத்தஞ்சி சரிங்களா நோட் பண்ணி வச்சுக்கோங்க காற்றுக்கும் தண்ணீருக்கும் இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி ஐம்பது பர்சன்டேஜ் தாது பொருட்கள் வந்து நாற்பத்தஞ்சு சதவீதம் போயிடுச்சு சரிங்களா அடுத்தது மீதி இருக்கக்கூடியது அங்கக பொருட்கள் அதாவது மற்ற பொருட்கள் இதில் பாருங்கள் அஞ்சு பர்சன்டேஜ் இருக்குது இலை மக்கு அப்படிங்கிறது எண்பது சதவீதம் இருக்குது இதில் வேர்கள் அப்படிங்கிறது பத்து சதவீதம் உயிரின பொருட்கள் வந்து பத்து பர்சன்டேஜ் சரிங்களா அடுத்து பாருங்கள் மண் உருவாக காலம் காலமாகும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது சரிங்களா ஒரு அங்குல மண் வந்து உருவாகுறதுக்கு எவ்வளோ காலம் ஆகுது மாதிரி கொடுத்துருக்காங்க காலநிலையை பொறுத்து மண் வந்து உருவாகுது மாதிரி கொடுத்துருக்காங்க மிதவெப்ப மண்டல காலநிலை பிரதேசங்களில் ஒரு சென்டிமீட்டர் மண் வந்து உருவாகிறதுக்கு இரநூறுலேருந்து நானூறு வருஷங்கள் வந்து ஆகும் அப்படிங்க சொல்லியிருக்காங்க சரிங்களா ரொம்ப முக்கியமான அது மிதவெப்ப மண்டல காலநிலை பிரதேசங்களில் ஒரு சென்டிமீட்டர் மண் உருவாவதற்கு எவ்வளோ நாட்கள் ஆகும் அப்படிங்கிற கொஸ்டின் கேட்பாங்க இரநூறுலேருந்து நானூறு சரிங்களா அடுத்தது அயன மண்டல ஈர காலநிலை பகுதிகளில் மண் உருவாக சுமார் எத்தனை வருடங்கள் ஆகும் அப்படின்னா இரநூறு வடங்கள் வருடங்கள் ஆகும் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் நன்கு வளமான மண் உருவாவதற்கு வந்து ஏறத்தே மூணாயிரம் வருடங்கள் ஆகும் சரிங்களா வருஷ கணக்கில் வந்து ஒரு ஒரு அங்குல மண் ஒரு சென்டிமீட்டர் மண் அப்படிங்கிறது உருவாவதற்கு வருஷ கணக்கில் ஆகுது சரிங்களா இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே இந்த இந்த லெசனில் இருக்கக்கூடிய நம்ம முக்கியமான இன்ஃபர்மேஷன் தான் பார்த்துருக்கோம் சரிங்களா இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நான் நம்புறேன் பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் அதுவரை விடைபெறுவதை உங்கள் அன்பு சிவா நன்றி வணக்கம்